டேய் கருப்பா பேங்க்லினே எதுக்குடா இந்த பரம்பரை போயிட்டு இருக்க இப்ப அது ஒண்ணுலடா சிங்சன் இன்னைக்கு நிலால ஒரு மாற்றம் நடக்க போதா கலர் சேஞ்ச் அதை பாக்குறதுக்காக தான் மலை மேல நின்னு பார்த்தா நல்லா தெரியும் அதுக்கு தான் கூட போயிட்டு இருக்கேன் ஏய் என்னடா இப்படி வெடி சவுண்ட் கேக்குது என்னது இது ஏன் இப்படி வெடி சவுண்ட் கேட்டது இது ஒரு தடை செய்யப்பட்ட பகுதியாச்சு இதுக்கு வெடி வச்சு யாரோ உள்ளே போயிருக்காங்கடா ஐயோ பார்க்கவே பயமாக இருக்குது இங்கே போகக்கூடாதுன்னு நோட்டீஸ் வேறு வச்சிருக்கு போட்டிருக்காங்க அதையும் மீறி போயிருக்காங்கடா என்ன பண்ணுவாங்க அப்படி ஏண்டா சிங்சன் நமக்கு எதுக்கு வம்பு வா போயிடலாம் அப்புறம் எதுக்குடா இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டினேன் போயிடலாம் அப்படியே போயிருக்க வேண்டியதானே சரி நிப்பாட்டா நிப்பாட்டிட்டேன் இங்கே உள்ள என்ன இருக்குன்னு பார்த்துட்டு தான் போகணும் கண்டிப்பாக சரியா அப்படி என்னதான் பண்றாங்க அப்படின்னு பாப்போம் வா ஐயோ ஆனா இவ்வளோ இருட்டா கொஞ்சம் பார்க்க பயமா தான் இருக்கு டேய் பிராங்க்லின் வாடா டேய் பிராங்க்லின் என்னடா இப்படி பயப்படுற சின்ன பையன் நானே பயப்படாம உள்ள போறேங்கிறேன் என் கிட்ட டார்ச் லைட் இருக்கு பயப்படாம வா நல்லா வெளிச்சமா இருக்கு வா பின்னாடி வந்துகிட்டே இருண்டே டேய் பிராங்க்லின் அங்க எது சவுண்ட் கேக்குதுடா நான் கண்டுபிடிச்சிட்டேன் டேய் என்னடா பண்றாங்க அங்க டேய் பிராங்க்லின் ஐயோ பிராங்க்லின் நான் காணோம் பிராங்க்லின் டேய் லூஸ் மேலே ஏண்டா இங்கே உள்ள வந்து ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்க அதை தட்டிட்டு அமைதியா வாயாண்டா உசர் எடுக்காத நீ ஈ என்ன பண்றாங்க தெரியலடா இங்க போற அடுப்பு எரியுது ஏதோ கிரீன் கலர்ல பெரிய முட்டையா இருக்குடா போடா கலு உங்களை இந்த முட்டையில இருந்து விடுவிக்கிற எல்லாரும் வெளியே வாங்க உங்களை இந்த முட்டை எதுவும் உடச்சு வெளியே வர வச்சு நம்ம ஒரு படைய உருவாக்குவோம் உருவாக்கி இந்த உலகத்துல இருக்க எல்லா இடத்தையும் நம்ம கைப்பற்றுவோம் கைப்பற்றி நான் யாருன்றத காட்டுறேன் ஒண்ணு வெடிக்கல இன்னொன்னு வந்துருச்சு விஷா ஓனாயே உன்னை விடுவிச்ச குரு நான் தான் நீ எனக்கு அடிமை இந்த இலே இருந்து இந்த உலகத்தை நம்ம கைப்பற்றதுக்கு நீயும் நானும் சேர்ந்து செயல்பட போறோம் இந்த முட்டை எல்லாத்தையும் வெடி வச்சு தகர்க்கணும் அந்த குண்டை அந்த முட்டைக்கு வெடி செட் பண்ணி வெடிக்க வச்சான்டா அதுல இருந்து ஏதோ ஒண்ணு வந்துடுறா ஐயோ இவனே பார்க்க ரொம்ப பயங்கரமா இருக்கானே பிராங்க்லின் யாரங்க ஐ பொடி பையனே நான் என்ன பண்றேன்னு தெரிஞ்சுக்கிட்டியா ஒழுங்க இங்க வா அடிமையே அந்த பொடி பையனை புடிச்சு இழுத்துட்டு வாங்க கடவுளே உங்கள் ஆணைப்படியே நான் அவனை பிடித்து கொண்டு வருகிறேன் இங்கே ஆய் தம்பி தங்க கம்பி வந்துடுறா என் கூட எம்பி நீங்கள் ஆணையிட்டபடி இந்த சிறுவனை அழைத்து கொண்டு வந்து விட்டேன் இவனை இந்த முட்டைக்கு இரத்த பலியாக்குங்கள் அடிமையே அங்க வேற யாராவது இருக்கவன் போய் பார்த்துட்டு வா போ கடவுளே நீங்கள் இட்ட ஆணைப்படியே நான் பார்த்துவிட்டு வருகிறேன் இருந்தால் அவர்கள் ரத்தத்தை ருசி பார்க்காமல் நான் வரமாட்டேன் போய் வருகிறேன் ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அந்த சிங்சான் அந்த அரக்கங்கிட்ட மாட்டிக்கிட்டானே நான் அப்போவே சொன்னேன் இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு அப்போவே சொன்னதை கேட்டிருந்தானா இந்த பிரச்சனையில் நம்ம மாட்டாமல் இருந்திருப்போம் இப்போ என்ன பண்ணுறதுனே புரியல எனக்கு ஒரே பயமாக இருக்குது நம்ம சிங்சானை காப்பாற்றணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது அவரால் மட்டும்தான் முடியும் அதுதான் நம்ம பேட்மேன் அவரை எப்படியாவது கூப்பிட்டு இங்கே என்ன நடந்தது நம்ம சிங்சானை எப்படியாவது காப்பாற்றுன்றதை அவர்கிட்ட சொல்லிடணும் நம்மளை யாரும் கூப்பிட்றாங்களே அங்கே என்ன பிரச்சனை தெரியல போய் பார்த்துட்டு வரலாம் அந்த சிக்னல் ரேடார் இங்கே தான் காமிக்குது அதிகமாக ஓகே நம்ம கிட்ட கரெக்டாக வந்துட்டான் நினைக்கிறேன் இங்கே தான் இருக்குது இதுவும் அங்கே நிற்கிறார் ஒருத்தர் இது வந்துட்டா இந்த பேட்மேன் மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா எங்கே இருந்தாலும் வருவான் இந்த பேட்மேன் உங்களுக்காக பேட்மேன் வந்துட்டேன் நண்பா என்னை எதுக்காக கூப்பிட்டீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க பேட்மேன் நானும் சிங்சானும் நிலாவோட மாற்றத்தை பார்க்கறதுக்காக நான் கூட்டிகிட்டு போயிருந்தேன் காரில் திடீர்னு ஒரு பயங்கர சவுண்டு என்னன்னு போய் பார்த்தா அங்கே வெடித்து அந்த தடை செய்யப்பட்ட பகுதியில் கதவெல்லாம் இடிஞ்சு விழுந்துருந்தது சரி உள்ளே என்ன தான் நடக்குது அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு சிங்சான் தைரியமாக உள்ளே போனான் நானும் அவன் பின்னாடியே போனேன் அங்கே உள்ளே சரியாக முகம் தெரியல ஒருத்தன் வெடி வச்சுட்டு இருந்தான் எல்லா முட்டைக்கும் வெடித்து அதுலேருந்து ஏதோ ஒரு பச்சை கலரில் ஒரு ஓனாய் வந்தது அதை பார்த்து தான் நான் பயந்து வெளியே வந்துட்டேன் ஆனால் சிங்சான் அங்கேயே மாட்டிக்கிட்டான் பேட்மேன் ப்ரோ காப்பாற்றுங்க ப்ளீஸ் சரி பிராங்க்லின் நீங்கள் பயப்படாதீங்க சிங்சானுக்கு ஒன்றும் ஆகாது நம்ம அவனை காப்பாற்றிடுவோம் அந்த இடத்துக்கு என்னை கூட்டின்னு போங்க அது போய் நம்ம செக் பண்ணி என்ன நடந்திருக்கு போய் பார்த்துட்டு வரலாம் வாங்க பேட்மேன் என்னால் தான் சிங்சான் மாட்டிக்கிட்டான் பாவம் நான் இந்த இடத்துக்கு கூட்டினே வந்துடக்கூடாது
என்ன பண்ணுறானோ தெரிலப்பா சின்ன பையன். இதோ இங்கே தான் பேட்மேன், தோ இங்கே ஒரு கேவ் மாதிரி தெரிந்து பாருங்கள், இந்த இடத்துக்கு தான் நாங்கள் உள்ளே போய் பார்த்தோம். திடீர்னு பயங்கர சவுண்டு கேட்டுச்சு, அதை பார்த்து தான் நிப்பாட்டி நானும் சிங்சானும் உள்ளே போய் பார்க்கலான்னு போனோம் பேட்மேன். இந்த இடமா, இது ஒரு தடை செய்யப்பட்ட பகுதியாச்சு, இதுக்குள்ளேயா போனீங்க? ஃப்ராங்க்லின், நம்ம இப்போ உள்ளே போகிறோம், எங்கேயுமே எதை பார்த்து நிற்கக்கூடாது, என் பின்னாடி வந்துகிட்டே இருக்கணும், சரியா? வாங்க, என் பின்னாடி வந்துகிட்டே இருங்க, நிற்கவே நிற்காதீங்க, அப்படியே ஓடி வந்துகிட்டே இருங்க. என்னதான் நடந்திருக்கு, என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துருவோம் நம்ம இன்றைக்கி. ஃப்ராங்க்லின், நீங்கள் சொன்ன டீட்டெயிலும் அதுக்கப்புறம் இந்த இடமும் இதை பார்த்தாலே எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. இங்கே ஏதோ பெருசாக செய்கிறதுக்காக வந்திருக்காங்க, இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். அங்கே ஏதோ ஒரு விளக்கு வெளிச்சம் தெரியுது. ஃப்ராங்க்லின், பார்த்து வாங்க, சீக்கிரம் வாங்க, கண்டுபிடிச்சாச்சு, அந்த இடத்துக்கு கிட்ட வந்துட்டோம், பின்னாடி வந்துட்டே இருங்க. இது அந்த விஷம் ஓனாயோட முட்டை. கீழே ஒருத்தர் கொலை செஞ்சு போட்டிருக்காங்களே, இந்த முட்டைக்கு பலி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது தோணுது, இதெல்லாம் பண்ணது அந்த பேனர் தான் இருக்கணும், ஏன்னா அவன் கிட்ட தான் இந்த விஷ ஓனாயோட முட்டைகள்லாம் இருக்குது, நான் பார்த்துருக்கேன். ஃப்ராங்க்லின், நம்ம இங்கே வருவோம் தெரிஞ்சிருந்து முன்னாடியே இங்கிருந்து எஸ்கேப் ஆயிருக்காங்க, அவன் எங்க இருக்கா என்ன பண்ணுவான்னு எனக்கு எல்லாமே தெரியும், இதை பண்ணது ஒரு பேன். என்ன, அவன் பேர் பேனா? அப்போ உங்களுக்கு யாரும் தெரிஞ்சிருச்சா பேட்மேன்? அப்போனா நம்ம சிங்சானுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுல, அவனை காப்பாற்றிடலாம்ல பேட்மேன். ஃப்ராங்க்லின், ஒன்றும் ஆகாது, ஆனால் ஆகிறதுக்குள்ளே நம்ம இப்போ அங்கே போகணும், அவன் என்ன பண்ண போகிறான் எங்கே இருக்கான்னு எல்லாமே எனக்கு தெரிஞ்சு, சீக்கிரம் வாங்க போவோம் இங்கிருந்து. பேட்மேன், என்ன இந்த கடல் பகுதி கூட்டு வந்திருக்கீங்க? நம்ம சிங்சான் அந்த பேன் எல்லாமே இங்கேயே இருக்கான். ஆமாம் ஃப்ராங்க்லின், அந்த பேன் இங்கே தான் வந்திருக்கணும், ஏன் அப்படின்னா அந்த முட்டைங்கள்லாம் இங்கே தான் பாதுகாப்பாக தண்ணி கடியில் வச்சுருந்தான், எனக்கு கண்டிப்பாக தெரியும். நம்ம சிங்சான் இங்கே தான் இருப்பான், அவனை கண்டிப்பாக காப்பாற்றிடலாம், நீ பயப்படாத. முதல்ல என்ன நடந்தாலும் நீ இங்கேருந்து எங்கேயும் போயிடாத, இங்கே இரு, சரியா? நான் முதல்ல பார்த்துட்டு வந்துடுறேன். இங்கே யாரும் நிற்கிற மாதிரி தெரியுது, ஆனால் கிளியராக வியூ இல்லையே, கேமராவில் ஜூம் பண்ணி பார்த்தா தான் தெரியும்னு நினைக்கிறேன். இது நம்ம, ஆமாம், நம்ம சிங்சான் தான். அட பாவீங்களா, எவ்வளோ மேலே ஏறி நிற்க வச்சுருக்கானுங்க. ஃப்ராங்க்லின், நம்ம சிங்சானை கண்டுபிடிச்சிட்டேன், முதல்ல அவனை போய் காப்பாற்றுறேன், நீ இங்கே இருன்னு. சிங்சான் கண்ணா, வந்துட்டேன்னா அவனை காப்பாற்ற, பயப்படாத. என்ன சிங்சான், என் முதுகு பின்னாடி ஏறிக்க, நான் முதல்ல உன்னை ஃப்ராங்க்லின் கிட்ட விட்டுறேன், என்ன பயப்படாத. ஃப்ராங்க்லின், நம்ம சிங்சானை காப்பாற்றியாச்சு, இதுக்கப்புறம் பயம் இல்லை. என் கண்ணை என்னாலே நம்ப முடியல, என்ன காப்பாத்துறது பேட்மேனா? சூப்பரா இருக்கீங்க பேட்மேன், உங்க காஸ்டியூம் எல்லாம் செமையா இருக்கு பேட்மேன் ப்ரோ. அந்த முட்டை வந்து அவனுக்கு இன்னொரு விஷனரிய உருவாக்கல, அதுல இருந்து வேற ஏதாவது சக்தி எடுக்க போறான் பேசிட்டு இருந்தாங்க பேட்மேன் ப்ரோ. என்னை படித்த ஆண்டவரே, அந்த சிறுவனை அந்த பேட்மேன் காப்பாத்திட்டான், அவனை சும்மா விடக்கூடாது. இதுக்கப்புறம் நம்ம முட்டையில் இருக்கிற சக்தியை தெரிஞ்சுக்கிட்டு இதையும் அருகே வந்துடுவான், ஏதாவது பண்ணணும். எனக்கு என்ன பண்ணணும்னு ஆணையிடுங்க கடவுளே. அடிமையே, நீ போய் அவங்க மூணு பேரையும் கொன்னடு போ. ஆண்டவரே, நீங்கள் ஆணையிட்டபடி அவர்கள் மூவரையும் கொன்று விட்டு வருகிறேன். ஃப்ராங்க்லின், சிங்சான், இதுக்கப்புறம் நீங்கள் இங்கே ஒரு நிமிஷம் கூட நிற்கக்கூடாது, இங்கே என்ன வேணால் நடக்கலாம், அதனால இங்கேருந்து முதல் சீக்கிரம் கிளம்பி போங்க. சரி பேட்மேன், நாங்கள் ரெண்டு பேரும் இங்கேருந்து கிளம்பிடுறோம், சிங்சான் வாடா போகலாம். டேய் சிங்சான், நான் சொன்னது மட்டும் அப்பயே கேட்டிருந்தேன்னா, அதுக்குள்ளே போகாமல் இருந்தேன்னா நம்ம இவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டிருந்துருப்போமா? ஆ, சொல்கிற பேச்சு கேட்குறியா? வண்டியில் வந்து ஏறு. ஏய் கருப்பா, ஃப்ராங்க்லின், எல்லாம் உன்னால தான்டா. ஆ, அது வெடிச்சதுனா நீ பாட்டுக்கு போக வேண்டியதானே? இந்த வெடிச்சது நீ தானே நிப்பாட்டின, அதனால தான் நான் போனேன். கருப்பா கருவாயா, வண்டி ஓட்டுற அவ்வளோதா? அங்கே தனியாக என்னை கட்டி வச்சு மேலே நின்றது எனக்கு தானே தெரியும், போட வாயை முடிக்கிட்டு. ஆ, அங்கே நின்றுட்டு இருந்த விஷனரியை காணோம், எங்கே போனா? ஆ, என்னது இது? மிக்சியில் சுற்றுற மாதிரி சுற்றுதே. ஓ, இது அந்த விஷனரியோட வேலை. ஏய் விஷனரியே, என்கிட்டயே இந்த மாயாஜல வித்தைகள்லாம் காட்டுறியா? இதெல்லாம் ஒன்றும் செல்லுபடியாது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ உசுறு விட போகிற, இந்த தண்ணிலேயே உனக்கு சமாதி கட்ட போகிறேன், சாவு போ. மறைஞ்சு மறைஞ்ச என்கிட்ட விளையாடுறேன். நான் பேட்மேன்ரா, பேட்மேன் இல்லை, ரொம்ப பேட்மேன். ஐயோ, மாயாஜல வித்தையில் மறைஞ்சு மறைஞ்சு அடிக்கிறானே. ஏ, நீ என்ன பண்ணாலும் என்ன தோக்கு அடிக்க முடியாதுடா விஷனரியே, சாவு. இந்த வாயில் வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டியா, ரத்தம் வருதா? பிளாக் டார்க் மேஜிக்லாம் பண்ணுறான் வாடா, எனக்கும் தெரியும்டா பறக்க, உனக்கு மட்டும்தான் தெரியுமா?
சரியான கொஞ்சம் தாண்டா, இன்னும் ரெண்டு மூணு அடியில உன்னை நாக் அவுட் பண்ணிடும்டா. அடிக்கிறானே விஷா நாரே, வந்துட்டே இருக்க. இது என்னோட இதோட நீ முடிஞ்சடா சாவு. சொன்னபடி தண்ணிலே உனக்கு ஜலசமாதி பண்ணிட்டேனா யாருக்கிட்ட? I'm a bad man. அடுத்து பேன், உனக்கு தான்டா சமாதி கட்ட வந்துகிட்டே இருக்கண்டா. இந்த பேட்மேன், நீ எதுக்காக இங்க வந்திருக்க, என்ன பண்ண போற அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு நான் கண்டிப்பா உன்னை விடவே மாட்டேன். உன்கிட்ட இருந்து அந்த முட்டையை பறிச்சு ஏத்திருவேன்டா. வந்துட்டான்டா இந்த பேட்மேன். ஏய், அங்க இருந்து ஃபயர் மட்டும் தான் தெரியுது, அவனை இல்லையே. திருப்பியும் எஸ்கேப் ஆயிட்டான் அவன். ஏய் பேன், நீ எங்க போனாலும் நான் உன்னை பின்தொடர்ந்து வருவேன்டா. என் கையில தான் உனக்கு சாவு. கிடைச்சிருச்சு, எனக்கு சக்தி கிடைச்சிருச்சு. அற்புதமா இருக்கு, என்ன ஒரு சக்தி. ஏ மக்களே, இந்த இடம் எனக்கு சொந்தமானது. என் மக்களை உருவாக்கி இது எல்லாமே என்னோட இடமாக்க போறேன். எல்லாரும் இங்க இருந்து வெளியேறுங்க. யாருக்கும் கேட்கலையா? இறந்து போங்க, யாரும் இருக்க கூடாது. இது இனிமே என்னோட உலகம். எல்லாரையும் அழிக்க போறேன். இல்லடா, என் சொல்ற பேச்சு கேட்கல அப்படின்னா எல்லாரையும் கொல்லுவாண்டா இந்த பேன். கேட்க மாட்டீங்க, புரியலையா? நான் யாருன்னு புரியலையா? என்ன காட்டவா? உங்க யாரையும் உயிரோட விட மாட்டான் இந்த பேன். ஏ பேன், இந்த பேட்மேன் வந்துட்டே இருக்கடா உன்னை அழிக்க. என் மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது. உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா பேன். ஏய் பேன், இதுக்கு அப்புறம் நான் உன்னை சும்மா விடுறதில்ல. உன்னை இங்கேயே கொன்னு புதைக்க போறேன்டா பேன். ஏ பேட்மேன், முதல்ல உன்னைதான்டா கொல்லணும். உன்னாலதான் எனக்கு எதுவுமே பண்ண முடியல. எல்லா பிரச்சனைக்கும் நீதான் காரணம். இந்த தடவை உன்னை கொண்டு இந்த உலகத்தை எனக்கு சொந்தமாக்க போறேன். என்ன ரெடியா? நீயா நானும் பாத்துக்கோமாட பேட்மேன். ஏ பேன், இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேச்சு இல்லடா, வீச்சுதான். வாடா வா, என்னோட பவர் பஞ்ச் இருந்தாடா வாங்கிக்க. என்ன, எப்படி இருந்துச்சு? சூப்பரா? என்ன காரணம், எங்கடா போன? ஏ பேன், எங்கடா இருக்க? ஓடிட்டியா? ஏய், பின்னால வந்து அடிக்கிறேன். ஓ பவர், அந்த பவர் தான் இப்போ அடிக்கடா. என்னோட கிக்கு, என் கிக்கு பஞ்ச் எல்லாம் உனக்கா? ஏ பேன், நீ என்ன என்ன ஏனா செய்ய எப்படி வேணா? நீ ஆனா என் மக்களை மட்டும் விட்டுடுறா, இங்க இருந்து போயிடு. ஏனா ஓ வலுக்குதே என்னை என்ன வேணா செய்ய. ஆனா இந்த நான் தானே ஜெயிப்பேன். சாவுடா செத்தியா பேன், இதுக்கப்புறம் நீ வரவே கூடாது. நீ சின்ச்சான், நம்ம பேட்மேனோட கார் இதோ இங்க இருக்குதுடா. ஐயோ, நம்ம இந்த ஃபைட்டை பார்க்க முடியாம போச்சுடா. செம்ம ஃபைட் நடந்திருக்கு போல. ஓ பேட்மேன் ப்ரோ, நான் வந்துட்டேன். ஐயோ லேட்டா வந்துட்டேனே. ஏன் பேன் என்ன இப்படி சீக்கு வந்த கோழி மாதிரி படுத்திருக்கான்? உனக்கு தேவைதான்டா பேன். என் சின்ச்சானே கடத்துற தேவையா உனக்கு இது? சாவுடா பேட்மேன். உங்களுக்கு பிக் பிக் தேங்க்ஸ். எதுனாலனா நம்ம சின்ச்சானை காப்பாத்திருக்கீங்க, நம்ம நாட்டு மக்களை காப்பாத்திருக்கீங்க, நம்ம நாட்டையும் காப்பாத்திருக்கீங்க. இந்த பேன் மட்டும் உயிரோட இருந்தானா இவன் என்ன பண்ணியிருப்பானே சொல்லியிருக்க முடியாது. ரொம்ப நன்றி பேட்மேன். ஓகே கைஸ், நம்ம இந்த பேட்மேனோட எபிசோடு எண்டுக்கு வந்துட்டோம். இந்த எபிசோடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். நீங்கள் பார்க்குறவங்க யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் இருந்தால் லைக் போடுங்க ப்ரோ, மறந்துடாமல் லைக் போட்டுருங்க. ஓகே, இதே மாதிரி நல்ல ஒரு எபிசோடில் உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறப்போ. எல்லாருக்கும் பாய் கைஸ், பாய் பாய்.